வணக்கம், வெல்கம் பேக் டு வணக்கம் நெய்வேலி. இன்னைக்கு நாம எங்க ஊர்ல இருக்கக்கூடிய, அதாவது நெய்வேலி டவுன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஸ்ரீநிதி ரத்னா மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் பத்தின ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம். இதுதாங்க எங்க ஊர் சினிமா தியேட்டர். இது வந்து முன்னாடி கிரவுண்ட் ஃப்ளோர் அப்புறம் பால்கனி அப்படின்னு ஒரே தியேட்டராக தாங்க இருந்துச்சு. இப்போ இந்த தியேட்டரை ரெனோவேட் பண்ணி மூணு ஸ்க்ரீன் இருக்கிறதா மாத்திருக்கிறாங்கங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ எங்க ஊர் சினிமா தியேட்டர். இது வந்து தியேட்டருக்கு ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஏரியாங்க, கார் பார்க்கிங் ஏரியா. கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்க முதல் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் இது தான் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து டிக்கெட் எடுக்கிற அந்த ஏரியாங்க. பக்கத்துலேயே ஏடிஎம் இருக்குது, சைடில் இருக்குதுங்க டிக்கெட் எடுக்கிற அந்த ஏரியா. மூணு ஸ்க்ரீன் இங்கே வச்சுருக்குறாங்க. இதில் வந்து அங்கே என்னென்ன சினிமா ஓடிட்டுருக்குது அப்படின்னா அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபீஸுங்க. இது வந்து தியேட்டரோட ஃபுல் வியூ. இங்கே வந்து மூணு தியேட்டர் இருக்குதுங்க, அதாவது மெயின் வந்து சாய் ரத்னா, அப்புறம் சினி ரத்னா மினி ரத்னா அப்படின்னு ரெண்டு வந்து மேலே இருக்குதுங்க. இது தியேட்டரோட என்ட்ரன்ஸ் இது. மேலே இருக்கிறது பெரிய ஸ்க்ரீனுங்க, நிறைய பேர் இங்கே உட்காந்து சினிமா பார்க்கலாம். இதுதாங்க என்ட்ரன்ஸ். இப்படியே தான் நம்ம உள்ளே போகணும். உள்ளே நம்ம வந்தாச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக லைட்டிங்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க, ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க. தியேட்டரு புது தியேட்டர் இல்லையா, சூப்பராக இருந்துச்சுங்க. சீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஸ்டைலிஷாக இருக்குது பாருங்கள். எங்களுக்கு இதெல்லாம் புதுசு தாங்க. சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை தான். இருந்தாலும் எங்கள் ஊரில் இதை மாதிரி ஒரு தியேட்டர் பார்க்குறப்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. லைட்டிங்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. மேலே போகிறதுக்கு லிஃப்ட் வசதி இருக்குதுங்க. நம்ம எப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா மேலே போயிடலாம். இப்போ நாம் மேலே வந்தாச்சு. நாம் இன்றைக்கி மினி ரத்னால தான் சினிமா பார்க்க போகிறோம். இங்கேயும் பாருங்க, சீட்டிங் லைட்டிங் எல்லாமே பக்காவாக இருந்துச்சுங்க. இது வந்து எங்கள் ஊருங்க, மேலே இருந்து பார்க்குறோம். ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க எங்கள் டவுன்ஷிப்பு. நேராக ஆர்ஓ வாட்டர் வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம மினி ரத்னாக்கு வந்துட்டோம். இங்கே தான் நம்ம சினிமா பார்க்க எனக்கு வந்திருக்கோம். 4K டால்பி அட்மாஸ் சவுண்ட் எஃபெக்ட் இருக்கிறதுனால சவுண்ட் எஃபெக்டும் சரி, பிக்சர் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சினிமா பார்க்குறதே ஒரு நல்ல ஒரு அனுபவம் மாதிரி நமக்கு இருக்கும். நல்லா சினிமா அடிக்கடி பார்க்குற ஆள் கிடையாது, ஆனால் இந்த தியேட்டர் ஓப்பன் பண்ண பிறகு மூணு சினிமா தொடர்ந்து பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இன்னைக்கு நாம ஓமி கடவுளே சினிமா பக்கம் தான் வந்திருக்கோம். இந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து என்னோட அண்ணன் பையங்க. படமும் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. இப்போ நாம் வந்து கேன்டீனுக்கு வந்திருக்கிறோம். பட்டர் கார்ன், ஸ்வீட் கார்ன், அப்புறம் மசாலா கார்ன், அது மட்டும் இல்லாமல் சிக்கன் பாப்கார்ன், சாண்ட்விச், வெஜ் ரோல், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் விலை மட்டும் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் குவாலிட்டி டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு கேன்டீனில். நம்ம வந்து ஆர்டர் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டோன்னா சீட்லேயே கொண்டாந்து கூட சர்வ் பண்ணுவாங்கங்க. நாங்கள் வந்து பாப்கார்ன், அப்புறம் சாண்ட்விச்சு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் வாங்கினோம். தியேட்டரில் சீட்டிங் பாருங்கங்க, சீட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
மூணு தியேட்டர் எங்களுக்கு இருக்கிறதுனால நாங்கள் வந்து நிறைய சினிமா அடிக்கடி பார்க்கலாம். ஆனால் இது கொரோனா சமயம் அப்படின்றதுனால இப்போ தியேட்டர் வந்து க்ளோஸ்டாக இருக்குதுங்க. ஓப்பன் பண்ணாலும் உடனே போக முடியுமா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் எங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க. எங்களுக்கு நாங்கள் எங்கள் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த தியேட்டர் ரொம்ப உதவியாக இருக்குங்க. இது முன்னாடி இருக்கக்கூடிய கார் பார்க்கிங் ஏரியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.